Lalitha Jewelry, 11 மாச திட்டத்துல first installment free. சேதாரத்துல 50% free. தமிழ்நாட்டுல யாராவது வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும். நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொன்னா கலவர மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கை தட்டிட்டீங்கன்னா அதுவே எனக்கு வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலான்னு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய நல்ல ரசிகர்கள் சபை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பேச்சு நேரம் இழுக்கும். சில இடத்துல எப்போ முடிப்போமோன்னு நமக்கே கவலையாக இருக்கும். ஏன்னா நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் ரிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. ரசிக்க மாட்டாங்க. ஆனால் ரசிக்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப நேரம் பேச முடியாது. எனக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பேசணும். ஏன்னா ஒருத்தன் இப்படி தான் எல்லாரும் கைத்தட்டுறாங்கன்னு பேசினே இருந்தான். அவங்களும் பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு 5 நிமிஷம் ஆச்சு பேசினே இருக்கான். தாங்க முடியல. ஆறவர் பேசினான் சார். பேசினா நான் முன் வரிசையிலேருந்து ஒருத்தர் நேராக பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு. நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா பேசுடா ஆசை பேசு. அப்போ ஏன் நீ பேசிட்டு உட்காரு, நான் ஒரு அரவர் பேசுகிறேன்னா ஏன்னா உட்காந்து பாரு தெரியும் முதுவலி. ஆறு ஆளுக்கு அரவர் பேசுறீங்க. எனக்கு இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளை வந்து எந்த பட்டமும் போடாமல் வெறும் கவிஞர் மோகன சுந்தரன் போட்டிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ பட்டம் கொடுக்குறதுல பெரிய விஷயம் இல்லை. அது எப்படி சொல்கிறோன்னு சார், அமெரிக்காவில் எனக்கு நகைச்சுவை நாயகரான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. வாய வச்சுன்னு சும்மா இருக்கலாம். ஊருக்கு வந்த பிறகு ஒரு ஆர்கனைசர் என்கிட்ட கேட்டார் ஃபோனில், சார் உங்களுக்கு ஏதோ ஒரு பட்டம் கொடுத்தா சொல்லுங்கள் இன்விடேஷனில் போடுறேன்னு. நான் சொன்னேன் நகைச்சுவை நாயகரா அப்படின்னேன். அந்த ஆர்கனைசர் காதில் என்ன ஊதுதுன்னு தெரியல. அவர் இன்விடேஷனில் நகைச்சுவை வயாகரான்னு போட்டு விட்டார். மேடைக்கு போனேன், எல்லாம் தள்ளி உட்கார்றாங்க. அப்படி தான் இன்விடேஷனை பார்த்தேன். இதை இந்த அளவில் இன்விடேஷனே ரொம்ப பெருமை சார். ஒன்று என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு நம்ம அமைச்சர் சொன்னார் யூடியூப்பில். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இடத்துல நம்மளை அடையாளம் பார்த்துடுறாங்க. ஆனால் சில சமயம் பாராட்டு நம்மளுக்கு பிரச்சனையாகிடும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு கிளம்புறதுக்கு அரவருக்கு முன்னால் ஸ்டேஷன் போயிடுவேன். அது என்னோடய பாலிசி. ட்ரெயின் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னால் போயிடுவேன் அரவருக்கு. ஒரு ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன், அரவருக்கு முன்னால் போனேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் தெரியுமா, உள்ள பிளாட்ஃபார்ம்லையே. அது வெளியில் ஒருத்தர் எஸ்ஐ, அவர் எஸ்ஐன்னு தெரியாது, மப்டியில் இருந்தார். ஃபோன் வச்சுருந்து திடீர்னு என்னை பார்த்தார். சார் நான் உங்களை பார்த்துருக்கேன் பிடிச்சிட்டு வழக்கமாக நிறைய பேர் சொல்கிறது வாங்க சார் அப்படின்னாரு. எங்கன்னு ஸ்டேஷனுக்குன்னாரு. நமக்கு அது கொஞ்சம் பயம் இருக்கும்ல, எதுக்குன்னா அதை நான் எஸ்ஐ தான் சார்னாரு. இல்லை சார் நான் ட்ரெயினுக்கு போ. உங்கள் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் அரை ஹவர் இருக்குது. எங்களுக்கு டியூட்டியே அந்த ட்ரெயினில் தான். எங்களை விட்டுட்டு ட்ரெயின் போகாது, அதனால் கவலைப்படாத உள்ளே வாங்க சார்னாரு. போயிட்டேன் வலுக்கட்டாயமாக கூட்டி போயிட்டார். உள்ளே போகிறோம். பெஞ்சில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்துருக்காரு. நான் அவர் பக்கத்தில் உட்காந்தேன். இவர் இருங்க சார் நான் யூனிஃபார்ம் மாற்றின்னு வரேன்னு இவர் போயிட்டார். நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. நான் அவரை பார்த்து ஸ்நேகமாக சிரித்தேன். அவனை நினச்சிக்கினா நம்ம கூட இன்னொரு கைதி வந்திருக்கான்னு அவன் என்னை பார்த்து சிரித்தான். அப்புறம் அவன் நான் கேட்டேன் நீங்கள் அப்படின்னா என்ன லுங்கி கட்டியிருக்காரு. ஒன்றும் இல்லை சார் தண்டவாளத்தை கிராஸ் பண்ண கேஸ் போட்டு பிடிச்சின்னு வந்துட்டானுங்க நீங்கள் அப்படின்னா கேட்பல்ல. நான் சொன்னேன் நான் பிளாட்பாரத்தில் நடந்து போனேன், என்ன பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அவங்க வேற இப்போ பிளாட்பாரத்தில் நடந்தால் கூட பிடிக்கிறாருங்களா அப்படின்னா சார் 10 நிமிஷம் இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் மாற்றின்னு வந்து அதுக்குள்ளே அந்த நம்ம நம்ம சகோதரர் லுங்கி அவரை விரட்டி அமிச்சிட்டாங்க திட்டிட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அவன் போகும்போது என்கிட்ட சொல்கிறான் சார் இந்த போலீஸ் நல்லவங்களாக இருக்காங்க, நீங்கள் மூஞ்ச பாவமாக வச்சிங்கன்னா அவங்களையும் திட்டிட்டு அனுப்பிச்சிடுவாங்க, முறைக்காதீங்க. நான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கூட 6 போலீஸு இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் ஒன்றால் ஒரு இன்ஜினுக்கு அப்புறம் என்னை கூட்டின்னு போகிறாங்க. இவங்க அவங்க கையில் துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. நடந்து போகிறேன். ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஓரமாக ஒரு லேடி உட்காந்து என்கிட்ட சொல்லுது என்னை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சின்னு இருக்குது. இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அடுத்த நாள் அது தினத்தந்தியில் தேடி இருக்கோம் என் பேரை. அது சில வாட்டி மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லோரும் முதல்வர் அவர்களுடைய சாதனையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் சார், சாதனை என்பதனுடைய முழு அர்த்தம் தெரிந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். இதை பேச்சுக்காக மட்டும் சொல்லலை. உண்மையிலேயே நமக்கு நிறைய பேருக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் சாதனைன்னா உண்மையிலேயே என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனை. நீங்கள் இந்த லிம்கா புக்கு, கின்னஸ் புக்கெல்லாம் வைத்து பாருங்க, சிலதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வரும். சார் ஒருத்தன் சொல்கிறான், சார் இவர் தெரியுமா கையிலேயே 5 கிலோமீட்டர் நடப்பாருன்னா, நான் சொன்னேன், ஏய் அவனுக்கு கால் இருக்குதான்னு கேட்டான். இருக்குது சார். ஆண்டவன் கால் கொடுத்துருக்கான், அதை விட்டுட்டு கையில் ஏண்டா வேஸ்ட் ஆனான்னு ஒருத்தர் சொல்கிறான். சார் இவர் 65 பிளேடு அப்படியே முழுங்குவார், அது ஒரு சாதனைனா. இதெல்லாம் நான் சாதனை. ஒருத்தர் சொன்னால், சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஆள் சாதனையே 3 வருஷமாக எவனும் இன்னும் பீட் பண்ணலன்னா. அப்படின்னா நான் சாதனை பண்ணாருன்னா ஒன்றும் இல்லை சார், நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்கான் சாகுவேன், இதுவரையும் அதை பிரேக் பண்ணலன்னா. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய விஷயமாடா, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கேன், என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன் நான் அதை சாதனைன்னு அப்படின்னு? இல்லை, உண்மையிலேயே எது சாதனை சார்? நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டார். ஒரு 6 மாத காலம் ஒரு குழப்பமாக இருந்தது. நாங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு, திமுகலாம் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் பயணம் போது கேட்பேன். நிறைய பேர் என் காது விட பேசியிருக்காங்க, இவ்வளோ குழப்பமாக இருக்கு, இவர் சும்மா இருக்காரு. யார தளபதியா? ஒரு 20 பேரை வலிச்சு இந்த பக்கம் போற்ற வேண்டியது தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் மக்கள் என்றைக்கு என்னை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் நான் பதவிக்கு வருவேன் என்று குறுக்கு வழியிலே அரசியலிலே நினைத்து கூட பார்க்காத ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர். அதனால்தான் நாடாளுமன்றத்தை வென்றார், சட்டமன்றத்தை வென்றார், இன்றைக்கு உள்ளாட்சியை வென்றிருக்கிறார். சாதனை என்பது அதுதான் சார். உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை யாரையாவது ரோல் மாடல்னு எடுத்துக்கணும்னா நம்முடைய தளபதியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும், ஏன் உள்பட. உண்மையிலேயே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு ரோல் மாடல்லாம் என்னன்னு தெரியல. இப்போ பசங்களுக்குலாம், இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஒப்பமா ஆயிடுறோம்னு நினைக்கிறான். வேலைக்கு சேர்ந்த உடனே அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ சார்ன்றான், இன்னும் நம்ம கன்ஃபார்மே ஆகலை. 2 வருஷம் கழிச்சு ஸ்கூல் திறக்குதுங்க, உள்ளே வரும்போது டெஸ்ட்டு எப்போன்னே கேட்குறதில்ல பசங்க. எப்போ லேப்டாப் தருவீங்க சார் அப்படின்னா, ஆக குறுக்கு வழியில் சீக்கிரமாக வரணும்னே நினைக்கிறான். ஆனால் ரோல் மாடல் உண்மையிலே அப்படிதான். படிப்படியாக மாணவ பருவத்திலிருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உழைத்து வந்தது. ரோல் மாடல் பெரிய விஷயம் சார். நான் சின்ன வயசில் எனக்கு ரோல் மாடல் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, எங்கள் பெரியம்மா பையன், அவர் பேர் மகேஷ். 20 வருஷம் என் உயிரை எடுத்தவன் சார். அவன் ஒன்றும் இல்லை, நல்லா படிப்பான், 100க்கு 100 வாங்குவான். இந்த 100க்கு 100 வாங்குற மைனாரிட்டி அவன், நம்ம 35 வாங்கி பாஸ் பண்ணுற மெஜாரிட்டி. அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான் சார். வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட, சித்தி நான் தான் ஃபஸ்ட்டு காலேஜில்ன்னுவான். 2 நாள் எனக்கு அர்ச்சனை விடும். அவனை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா போயிட்டான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் எங்கள் அம்மா கிட்ட, மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் சித்தி எனக்குன்னு. எங்கள் அம்மா, அவனை மகேஷை பார்த்தியா, மகேஷை பார்த்தியா, மகேஷை பார்த்தியா? 1 லட்ச ரூபாய். நான் இன்சூரன்ஸே அவளுக்கு போடல, நம்ம லெவலுக்கு ஒரு 6000 ரூபாய் தான் கொடுத்தானுங்க சம்பளம் சார். 20 வருஷம் என் உயிரை எடுத்தான். அந்த அமெரிக்கா போனானா, ஒரு 4 வருஷம் கழிச்சிங்க, அங்கேயே ஒரு நீக்ரோ லேடியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். அப்பா, அன்னையோடு விட்டது எனக்கு ரோல் மாடல். ஏன்னா நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட அனுப்பிச்சேன்மா, மகேஷ் மாதிரி என்னால் எதுவும் முடியல, ஆனால் இது பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்குவானே, கொண்டுடுவேன் நான். ஒன்றுமே இல்லை சார். ஒரு ரோல் மாடல் எப்படி இருக்குன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. அது தன் வாழ்க்கையிலே காட்டியவர் தளபதி சார். தளபதி மேயராக பதவியேற்கிறார், ஒரு முறை மேயராக பதவியேற்ற தளபதி ஒரு முறை வாய்த்தவரை நான் மேயர் பதவிக்கு வந்தது என்றார். உடனே கலைஞர் சொன்னாராம், அது பதவி அல்ல, பொறுப்பு. அதை மனதிலே வைத்து இன்றைக்கு வந்த மேயர்களுக்கு கூட தளபதி சொல்லி இருக்கிறார், இது பதவி அல்ல பொறுப்பு. அப்படிதான் இருக்கணும் சார். பதவின்றது இங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பதவியில இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நானும் ஒரு பதவியில் இருந்தேன். அந்த பதவி எலெக்ஷன்லாம் கிடையாது, எனக்கு தானா வந்தது. நான் ஒரு பிளாட் வாங்கினேன், மொத்தம் 16 பிளாட். அதில் மீதி 15 பேர் என்கிட்ட வந்தான். யார்? மீதி பிளாட் ஓனர்லாம் வந்து, சார் நாங்கள்லாம் ரொம்ப பிஸி, அதனால் இந்த பிளாட் அசோசியேஷனுக்கு நீங்கள் தலைவர் ஆகிடுங்கண்ணா. அதாவது அவங்கெல்லாம் பிஸி, நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பதவி தானாக வருது. அன்னைக்கு பிடிச்சது சார் சனி எனக்கு. அது வரையும் நல்லா இருந்தேன். விடிய காலையில் ஃபோன் வரும், பால் வரலன்னுவானுங்க, என் வாசலில் போட்டு இந்த பால் பாக்கெட்டை காணணுவான். ஒருத்தர் சொல்கிறான் செக்யூரிட்டி எனக்கு, நானும் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டுறேன், செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டானா. அப்புறம் நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டேன், டே இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லி சொல்லடானா. இப்போ என் செக்யூரிட்டி எவன் திருடனே உள்ளே வந்தாலும் குட் மார்னிங் சார், உள்ளே போ சார்னுவான். ஏன்னா எதுக்கு பிரச்சனைன்னு. ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் காலையில் இருந்தால் சொல்வேன், இந்த சுகி சிவம் பேராசிரியர்களோட பேசின்னு இருந்தேன். இப்போ எல்லாம் கிடையாது. காலையில் இருந்தால் பிளம்பரு, கார்பெண்ட்ரு, மேசினு, கார்பரேஷன். அந்த சார் உண்மையிலே சார், ஒரு காலத்தில் விசில் சத்தம் கேட்டாக்கா குதூகுலமாகவும் கொண்டாட்டமாக. இப்போ விசில் சத்தம் கேட்டால் உடம்பு உதறுது. ஏன்னா நம்ம குப்பை வண்டி ஓடி போய்டும். இல்லைன்னா விசில் சத்தம் கேட்டோன்னா ரெடியாக எடுத்துனது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தொல்லை. அந்த பதவியோடைய கஷ்டம் தெரியும். ஒரு நாள் விடிய காலம் 6:30 மணிக்கு காலிங் பெல் அடிச்சது. திறந்தேன், ஒரு லேடி குழந்தையோடு நிற்கிது. 6:30 மணிக்கு காலையிலக்கா அழுது இருக்குது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு. என்ன பார்த்து கை குழந்தையோட விடிய காலம் 6:30 மணிக்கு என்ன பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு. திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃப் என்னை உத்து பார்க்குறான். இந்த பொம்பளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேது. ஓன் அழுதுன்னு வந்துச்சு, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். நீ இதே தான் சொல்லுது. என் ஒய்ஃப் ஒரு 2 நிமிஷம் உத்து பார்த்துட்டு சார் உள்ளே போய் கதவை டமான சாத்தினான். அதுக்கப்புறம் சொல்ற அண்ணா அப்படின்ச்சு. அடைச்சி இதை ஒரு 10 நிமிஷம் முன்னால சொல்லிருக்கூடாது. என் ஒய்ஃபுக்கு கேட்டிருக்காது. இந்த அழுக நடுவில் பேசுறது சரியா கேட்காது. அண்ணா அப்படி என்னம்மா, யார் நீ? என்ன வாட்ச்மேனோட ஒய்ஃபுனா. இப்போ என்னது காலங்கள்லா அவர் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்காம குச்சிடுறாரு. அடுத்த மாசத்துல இருந்து அந்த சம்பளம் என்கிட்ட கொடுங்கன்னு நான் சொன்னேன். இதுக்கு எதுக்கு என்கிட்ட வர? அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு சொல்ற, நீ வா அவங்ககிட்ட கொடுக்குறேன், இங்கேயே கட்டையால் அடிச்சு இட்டு போயிடு. இதுக்காக வந்த காலங்களில் போயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு கதவை திறந்து ஒரு கையில் பையன், ஒரு கையில் சூட் கேஸு. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கச்சு. அன்னைக்கு விட்டா அந்த பதவியை. சார் சார் எங்கள் ஆஃபீஸ், நான் 20 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் சார். என் ஆஃபீஸில் இது வரையும் 15 GM வந்திருக்கான், 15 ஜெனரல் மேனேஜர் வந்திருக்கான். ஆனால் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரே ஒரு GM தான் GMன்னு சொல்லுவோம். இப்போ கூட டே நம்ம GMடா அப்படின்னா அவர் மட்டும்தான். ஏன் அந்த GM மட்டும்தான் எங்கள் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார். எங்களுக்கு கஷ்டம்னா பாதுகாப்பாக இருந்தார். கம்பெனிக்கும் லாபம் நோட்டி கொடுத்தாரு. அது மாதிரி இந்த நாட்டில் சென்னை மாநகரத்தில் எத்தனையோ மேயர் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் மேயர்னு சொன்னால் அது தளபதி மட்டும்தான். இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறதுங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறது, பொதுமக்கள், அந்த பார்க்கில் நடக்கிற மக்கள் சொல்கிறது. எத்தனை மேம்பாலங்கள், இதெல்லாம் ஒரு சாதனை சார், இதெல்லாம் ஒரு சாதனை. உடலினை உறுதி செய் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி. இந்த இவ்வளோ டென்ஷனான வேலையில இருக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறாரு, பெரிய விஷயம். நம்மளெல்லாம் முடியலைங்க. என் டாக்டரே என்ன சொன்னான், ஆயிடுச்சு 50 வயசு ஆயிடுச்சு, மரியாதை வாக்கிங் போங்கன்னா. சரிங்க சார்ண்ண, ஊரில் இருக்கும்போது போங்க சார்னாரு. சரிங்க சார்ண்ண. நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃபையும் கூட்டின்னு போகலான்னு நான் சொன்னேன். 40 வயசுக்கு மேலே வாக்கிங் போக சொல்லியிருக்காரு, நீயும் வாண்ண. என் ஒய்ஃப் சொன்னால், என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது, நீங்கள் போங்க அப்படின்னா. அதாவது வாக்கிங் போகிறவங்களாம் கெட்டவங்க நினச்சினுக்கிறான். போயிட்டேன், போய் பார்க்குறேன் பீச்சில். அப்போ தான் தெரியுது நிறைய பேர் தனியாக தான் வரான். சில பேர் நாயை கூட்டின்னு வரான். சார் என்ன சார் நாயின்னு சௌகரியம் சார், கூட கூட பேசாது, சொன்ன பேச்சு கேட்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா நம்மளை திட்டாது, நீ சிகரெட் பிடிக்கிற அதனால தான் உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. போயிட்டு வந்துட்டேன் சார். வரும்போது பார்க்குறேன் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து தூங்குறாப்புல. இன்னும் சோஃபாவில் உட்காந்து தூங்குறேன், தியானத்தில் இருக்கேன்னா. அப்போ தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. தியானம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எனக்கு என்னன்னா இவன் உண்மையிலேயே தியானத்தில் இருக்காளா, சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்கிறாளா, ஒன்றும் தெரியல சார். ஒன்றும் இல்லைங்க, நான் எனது என்று எந்த தலைவன் பேசவில்லையோ அவன் தான் மக்களின் தலைவன். இதுவரையிலே தளபதி அவர்கள் எந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அல்ல, அவரோட திட்டம் நான் பாருங்களேன், நமக்கு நாமே ஒருங்கிணைவோம் வா. அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், உங்களில் ஒருவன். இதுதான் தலைவனுக்குரிய தனித்துவமான அடையாளம். மனிதநேயத்தை பற்றி இங்கே பேசினார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், முதல்வர்களே முதன்மையானவர் என்று நாம் எல்லாரும் சொல்லுகிறோம். நிறைய பேர் சொல்றான் ஊடகத்தில், உண்மை. வேற எந்த மாநில முதல்வரும் நினைத்து பார்க்காத சிந்திக்காத ஒரு சிந்தனை நம்முடைய முதல்வர் சார். ஒன்னில முதல்வர் போற பாதையிலே பெண் போலீசார் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி மனிதநேயத்துடன் சொல்லி பெண் போலீஸை நிறுத்தாதீர்கள் என்று சொன்னாரே அவர்தான் முதல்வர், மக்களின் முதல்வர் சார். இன்னைக்கு டிக்கெட்டு மாநகரத்தில் நம்ம சகோதரி சொன்னாங்க பெண்களுக்கு ஃப்ரீ. உண்மை என்ன ஒன்று, நமக்கு தான் பொறாமையாக இருக்குது. பஸ்ஸில் ஏறணும்னா நம்மகிட்ட டிக்கெட்டு கேட்குறாங்க, இவங்க குஷியாக உட்காந்து இருக்காங்க. இதில் என்ன கஷ்டம் சார்னா, வண்டி நின்றுச்சு வச்சிங்கன்னா டிக்கெட் வாங்காத இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. டிக்கெட் வாங்குற நம்ம இறங்கி தள்ளணும். அங்கே ஒரு அம்மா சொல்லுது, கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளுங்க சார், ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதுன்னு. உண்மையான ஒரு மனித நேயத்துடைய அத்தாட்சி இது சார். உக்ரைனில் பிரச்சனை, ஒன்றிய அரசு இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கு எதுவும் வரக்கூடாது என்று உதவிக்கு கரம் நீட்டியதுதான் சார் தாய் அன்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இது தாய் அன்பல்ல, தளபதி அன்பு என்பதை புதுமையான முறையிலே இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார், நான் படிக்கிற காலத்தில் நம்ம தளபதி முதலமைச்சராக இல்லையே. நான் தமிழ் மீடியம் படித்தவன். இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கூட நான் முதல்வன் என்று இளைஞர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சத்தியமாக சொல்லுகிறேன், இந்தியாவில் எந்த முதல்வரும் அதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு முதல்வரோ திட்டமோ இல்லை. நான் தமிழில் படித்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்டர்வியூக்கு போய் ஒரு எம்என்சி கம்பெனியில் போனேன். ஹெச்ஆர் என்னை கேட்டார், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாரு. நிர்வாகம் பற்றி என்ன நினைக்கிறேன்னு நான் சொன்னேன் தமிழில். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண் விடல். உண்மையிலேயே நிர்வாகத்தை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னது உண்மை அது. ஆனால் அவன் ஒத்துக்கல. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிறேன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார்னு அவர்கிட்டயே வேலைக்கில் போட்டான். இப்போவும் நம்மளுக்கு இங்கிலீஷில் பிரச்சனை சார். எங்கள் ஆஃபீஸில் ஒரு புது சிஇஓ தான் சார், அவர் தமிழ், ஆஃபீஸில் சேர்மன் தமிழ். ஆனால் இந்த சிஇஓ என்ன பண்ணார், வந்து எல்லாரும் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசணும்னு என்ன கூப்பிட்டு சொன்னார். நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கல்ல வெளியில், இனிமேல் இங்கிலீஷ் தானே. நான் பேசுறதே விட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா பிரச்சனை, இங்கிலீஷ் பேச வராது. மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆளுக்கு சொல்கிறதோட விட்டுட்டேன். என்ன ஒன்று, நான் ஸ்கூட்டரில் போவேன் சார். அன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த ஒரு வேனு, அந்த வேன் பேரை எல்லாரும் குட்டியானன்னுவாங்க. அந்த வேன் என்ன வேணும், குட்டியானன்னுவாங்க. அதில் இச்சே மஸ்காடு நசுங்கிடுச்சு. இப்போ நான் லீவு சிஇஓக்கு தான் சொல்லணும். சிஇஓக்கு ஃபோன் வச்சு, குட் மார்னிங் சார், ஐ எம் ரைடிங் சார், ஐ எம் ஹிட்டிங் சார், கூட்டியான சார்னு. அவன் ஒன்றும் புரியல அவனுக்கு. ஆர் யூ ரைடிங் இன்சைட் த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னான். எதுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷில் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு விட்டான். ஏன்னா சொட்டையாகிடுச்சு சார். மட்காடு சொட்டைக்கு என்னன்னு இங்கிலீஷில் தெரியாது. சொட்டேன்னு சொன்னா அண்டாவை கிண்டல் பண்றேன்னு நினைச்சுக்கோ, அதனால விட்டுட்டான். ஆனா இந்த நான் முதல்ல என்ன திட்டம் தெரியுமா சார்? பேச வரவில்லையா, பேச வைக்கிற பயிற்சி தருவோம். நீ எழுத்துலகத்திலே உனக்கு விருப்பம் இருக்கிறதா, எழுத்துலகத்தில் பயிற்சி செய்வோம். ஒரு காலத்துல கோயிலுக்கு உள்ள போனா ஒரு ஓரமா சின்னதா ஒரு போர்டு இருக்கும், இங்க போனா போகுது, இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொல்லி எல்லா திருக்கோயிலும் தமிழிலே அர்ச்சனை செய்கின்ற ஒரு வசதி வந்திருக்கிறது. எத்தனையோ கோடி சொத்துக்கள் எவன் கையில இருந்ததோ இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆணையிட்ட தளபதியின் வெற்றியும் நம் அமைச்சரின் வெற்றியும் தான். அது என்ன ஒண்ணு, ஆயிரக்கணக்கில் கோயிலில் கும்பாபிஷேகம். போன மாசத்துல மட்டும் ஒரே வாரத்தில் 30 கோயிலில் கும்பாபிஷேகம். எங்களுக்கு தான் கஷ்டம், 30 பேரும் ஒரே நாள் டேட்டு கேட்குறாங்க. மீட்டிங் கம்மியாகுது, வார வாரம் வச்சுருந்தா ஒவ்வொரு வாரம் போயிடலாம். உண்மையிலேயே சொல்லுகிறேன், பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்லும் போது சொல்றான், தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தமிழகம் தவம் கிடக்கையிலே இலகு பாழகி புலவன் தோன்றினான். அதுபோல தமிழகத்துக்கு தகும் தலைவனை எண்ணி தமிழகம் தவம் கிடக்கையிலே நமக்கு தளபதி கிடைத்தார். அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், 100 ஆண்டுகளும் முதல்வராக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.